நேற்று வந்து சேலத்தில் பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, 9 வருஷ காலத்துல பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு செய்தது என்னன்னு அமித்ஷா சொல்லுவாங்க கேட்டாங்க. அதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி அவர் விஷயங்கள சொல்லியிருக்காரு. பட் இதுல இருந்து எக்ஸ்க்ளூசிவா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ்ல நடந்த விஷயங்கள் எவ்வளோ. ரெண்டாவது வந்து பல ஸ்கீம்ஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனான்னு இருக்கு, வீடு கட்ட திட்டம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்ட்டிசிபேஷன் இருக்கு. அதே மாதிரி பயிர் காப்பீடு, கிராப் இன்சூரன்ஸ், அதுலேயும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பங்கீடு இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பங்கீடு இருக்கு. இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸ்ல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஷேர் இருக்கு. அதுல ஒரு சில பேர் இப்போ 50% இருக்கலாம், சில பேர் 30% இருக்கலாம். அதனால என்டையர்லயும் வந்து அது என்னன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனி ஃபண்ட்ஸ் வரல, ஸ்டேட்லேருந்து கலெக்ட் பண்ணுற ஃபண்ட்ஸ் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ். அப்புறம் அவங்க தனியாக டைரக்ட் டாக்ஸஸ் இன்கம் போடுறவைகள்லாம் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ ஸ்டேட்லேருந்து கலெக்ட் பண்ணுற ஃபண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு திட்டங்கள் மூலமாக ஸ்டேட்ஸுக்கு திருப்பி கொடுக்குறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறாங்க பல திட்டங்கள் மூலமாக. அதனால அமித்ஷா சொல்றதுல வந்து பார்ட்லி அதில் வந்து உண்மை இருக்கலாம். கண்டிப்பாக பல ஸ்கீம்ஸ்க்கு வந்து மத்திய அரசோட ஃபண்ட்ஸ் வந்துருக்கலாம். இன்ஃபேக்ட் நம்மளோட கம்பேர் பண்ணும்போது டெல்லி மற்ற ஸ்டேட்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து தமிழ்நாடு வந்து அதிக வருமானத்தை வந்து கொடுக்குது, மத்திய ஜிடிபிக்கு கொடுக்குறது. ஆனால் வந்து மற்ற ஸ்டேட்ஸ்லாம் நம்மளோட ரொம்ப குறைவாக கொடுக்குற ஸ்டேட்ஸுக்கு அதிகமான சென்ட்ரல் ஷேர்ஸ்லாம் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் அமித்ஷா சொல்றது வந்து நிச்சயமாக அதில் வந்து உண்மை இல்லாமல் இல்லை. அதாவது மத்திய அரசு வந்து திட்டங்களுக்கு வந்து பணம் கொடுத்துருக்குன்னா அந்த ஸ்கீம்ஸில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பும் இருக்குது. அது வந்து ஏதோ மத்திய அரசோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கீம் கிடையாது. அதனால் வந்து இன்னும் டிஃபென்ஸ் காரிடார் போன்ற விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாங்க. 2013 நாகர்கோவிலில் வந்து பிரைம் மினிஸ்டர் பேசும்போது 1000 கோடிகளுக்கு திட்டம்லாம் அனௌன்ஸ் பண்ணார். மதுரை எய்ம்ஸ் வந்து 2018 ஆரம்பித்து இதுவரையும் வந்து முழுசாக நிறைவேறாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் ஒரு தென் கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷனில் என்ன கட்டப்பட்டது, தமிழ்நாட்டுக்கு என்ன கன்ஸ்ட்ரக்டிவாக என்ன வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து ஸ்டாலின் கேட்டதோட ஒரு சுருக்கமாக பார்க்கும்போது ஸ்டாலின் என்ன கேட்டார்னா, ஒரு மத்திய அரசோட 9 வருஷத்தில் மத்திய அரசு தமிழ்நாட்டில் இதுதான் பண்ணிட்டு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி திட்டங்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்குற விஷயங்கள் வந்து எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது, அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஷேர்ஸும் இருக்குது. அதனால் வந்து எக்ஸ்க்ளூசிவாக எய்ம்ஸ் கட்டி முடித்தோம் மத்திய அரசு அப்படின்னு சொன்னால் அது பரவாயில்ல. இப்போ 2 வருஷ காலத்துக்குள்ளே வந்து ஒரு பெரிய மருத்துவமனை வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் வந்து திமுக அரசு கட்டி முடிச்சிருக்கு. அந்த மாதிரியான ஒரு மருத்துவமனை எய்ம்ஸை கட்டி முடிச்சிருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய சாதனையாக சொல்லலாம். பட் எய்ம்ஸ் இன்னும் ஆரம்ப நிலையிலே இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இது அதான் ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு என்ன பண்ணிட்டு அப்படின்றதுனா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு விஷயம், இவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சது அப்படின்னு சில திட்டங்கள் மூலமாக என்ன அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஷேர்ஸு அதில் சென்ட்ரலோட பங்களிப்பு போன்ற விஷயங்கள்லாம் அவங்க சொல்லலாம். ரயில்வே பாதை போட்டது கூட சொல்லலாம், அது எக்ஸ்க்ளூசிவாக சென்ட்ரல் படிச்சா கூட இருக்கலாம், வேற பல ஸ்கீம்ஸில் ஸ்டேட் கவர்மெண்ட் சார்ஜ் இருக்கலாம். அதனால வந்து இது வந்து டீட்டெயிலாக அவருடைய அமித்ஷாவுடைய பேச்சு டீட்டெயிலாக பார்த்து நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அவர் வந்து சொல்றதுல வந்து உண்மை இருக்கலாம், அதில் வந்து சந்தேகம் இல்லை. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஷேர் வந்து பல ஸ்கீம்ஸில் இருக்கிறது உண்மை. சார், அதே நேரத்தில் அவர் குறிப்பிடும்போது அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 300 இடங்களில் பாஜக அரசு வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அவருடைய நம்பிக்கையா இருக்கலாம், பட் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இந்தியா முழுக்க சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா 3வது டேர்ம் வந்து மோடி வரும்போது ஒரு ஆன்டி இன்குபன்சி கண்டிப்பா இருக்கும். அது கண்டிப்பா ஆன்டி இன்குபன்சி கண்டிப்பா இருக்கும். சவுத் இந்தியாவில் வந்து 142 பார்லிமெண்ட் சீட் இருக்கு. அந்த 142 பார்லிமெண்ட் சீட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு வந்து டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கு, கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஸ்ட்ராங்காக இருக்கு, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு, தெலுங்கானாவில் பிஆர்எஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு, ஆந்திராவில் இதுவரையும் வந்து பாஜகவுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டில் இருந்த ஜெயன்மோகன் ரெட்டி வந்து இனிமேல் வரப்போற 2024 அப்படி இருப்பாரா சொல்ல முடியாது. ஏன்னா அந்த தெலுங்கு தேசமும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்து ஜெகன்மோகன் ரெட்டியை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை இருக்கிறாங்க. ஸோ இந்த 142 சீட்டில் எவ்வளவு சீட் அது வாங்கும்னு சொல்ல முடியாது. ஸோ மீதி இருக்கிற சீட்ல வந்து அங்கே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் குஜராத் அண்ட் உத்தரப்பிரதேஷ் மற்ற ஸ்டேட்லாம் வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய சவால் காத்துட்டு இருக்கு. அது ராஜஸ்தான் ஆகட்டும், மத்திய பிரதேஷ் ஆகட்டும், சத்தீஸ்கர் ஆகட்டும், ஜார்க்கண்ட் ஆகட்டும் போல பல ஸ்டேட்ஸ்ல, அது மகாராஷ்டிரா ஆகட்டும் போல பல ஸ்டேட்ஸ்ல வந்து கடுமையான எதிர்ப்பு காத்துட்டு இருக்கு. ஸோ 3வது போற எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்குமே ஒரு ஆன்டி இன்குபன்சி கண்டிப்பாக இருக்கும். அதனால குஜராத் அண்ட் உத்தரப்பிரதேஷ் வந்து அஷ்யூர்டான விட்டது வந்து பாஜகவுக்கு வேற எந்த ஸ்டேட்லையும் கிடையாது. 2019 எலெக்ஷன் நெருங்கும்போது புல்வாமா போன்ற விஷயங்கள் நடந்ததுனால ஆன்டி இன்குபன்சி கொஞ்சம் அடங்கி போச்சு, எலெக்ஷனோட பிரச்சாரம் வந்து திசை மாறி போச்சு. அதனால வரப்போற எலெக்ஷன்ல என்ன மாதிரி சூழ்நிலையில எலெக்ஷன் நடக்க போகுது தெரியாது. ஆனால் இப்ப இருக்கிற இதே சூழல்ல நடந்தால் ஆன்டி இன்குபன்சினால பாஜக மிகவும் பாதிக்கப்படும் என்பது என்னுடைய கருத்து. அமித்ஷா நினைக்கிற மாதிரி 3 விஷயத்து வாங்குவாங்க என்று அப்ப இருக்கிற பொசிஷன் வச்சுதான் சொல்ல முடியும். இப்ப இருந்து பார்க்கும்போது ஆன்டி இன்குபன்சி அவங்க அஃபெக்ட் பண்ணுறதுதான் என்னுடைய கருத்து.
சார், அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் 25-க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இது வந்து 25 கூட்டணின்னு சொன்னா கரெக்ட். அப்ப வந்து இது வந்து பழனிசாமி அவர்களுக்கு வந்து ஒரு பிரஷர் கொடுக்குற ஒரு விஷயமா தான் அவர் பேசியிருக்காரு. ஏன்னா கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைமை அதிமுக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு, நாங்கள் 25 தொகுதிகளை கணித்தே போட்டிடுவோம் சொல்லியிருக்காரு. பழனிசாமியும் பன்னீர்செல்வம் அமித்ஷா வந்து இன்னைக்கு சந்திக்கல, ஒருவேளை சாயந்தரம் ஏர்போர்ட்ல சந்திக்கிறாங்களே தெரியாது. இப்ப இந்த நேரத்துல அவர் கிளம்பிட்டாரா இல்லைன்னு தெரியாது, கலந்த சமயம் இது சந்தித்தாங்களா தெரியாது. ஆனா ஒரு விஷயம் என்ன தெளிவா இருந்ததுன்னா, கடைசியாக பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷா டெல்லியில சந்திச்ச போது அவருக்கு சொல்லப்பட்ட விஷயம் வந்து, தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டை வந்து நம்ம கன்சாலிடேட் பண்ணணும், ஆன்டி டிஎம்கே ஓட்டை கன்சாலிடேட் பண்ணணும். நீங்க சப்போஸ் தினகரனையும் ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்காக நீங்க எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணா, பாஜக நீ எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணா, ஆன்டி டிஎம்கே ஓட்டு பிரிவது மட்டும் இல்லாம ப்ரோ ஏடிஎம்கே ஓட்டும் பிரிஞ்சு போயிடும். அதனால ப்ரோ ஏடிஎம்கே ஓட்டு பிரிஞ்சு போச்சுன்னா இந்த அணி தோக்கத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அமித்ஷா வந்து ஒரு விஷயத்துல கிளியரா இருக்காரு, பழனிசாமியை மட்டும் சேர்த்துதான் போறாரு, டிடிவி தினகரனையும் சேர்த்துக்கணும், பன்னீர்செல்வத்தையும் சேர்த்துக்கணும், சசிகலாவும் சேர்த்துக்கணும், எல்லாரும் சேர்த்துட்டு யார் யார் மோடி பிரதமராக வரணும்னு விரும்புகிறாங்களோ அவர்களெல்லாம் ஏற்று அவர்களெல்லாம் நினைத்து ஒரு அணியாக வந்து நம்ம ஏற்படுத்தி எலெக்ஷன் சந்திச்சா தான் நம்ம வெற்றி பெற முடியுன்றதுதான் அமித்ஷா உடைய பார்வையாக இருக்கு. அவருடைய அந்த நோக்கத்துக்கு தடையாக இருக்க தடையாக பழனிசாமி அவர்கள் தடையாக இருப்பார் என்றால் நிச்சயமாக பழனிசாமியை வந்து எப்படி அவரை வந்து சமாளிக்க வேண்டும் என்று அமித்ஷாவுக்கு தெரியும். அதனால பழனிசாமி அவர்கள் சொல்வது 25 ஒரு அதிகபட்சமான எண்ணிக்கை. தமிழ்நாட்டில் வந்து திமுக அணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் பெரிய அளவுக்கான ஒரு இன்குமென்சி ஆன்டி இன்குமென்சி இந்த இந்த கவர்மெண்ட்டுக்கு உருவாகல. ரெண்டாவது வந்து அந்த அணி வந்து மோடி வேண்டான்ற சாங்க ஒற்றுமையாக கட்டமைப்பு போல இருக்கிறதுனால அதுக்கு எதிரான ஒரு ஈக்குவலான ஒரு அணி வந்து கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கார். போட்டி கடுமையாக இருந்தால் கூட வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் டிஎம்கே கூட்டணிக்கு தான் அதிகமாக இருக்கு. பச்சமையும் பார்க்கும்போது அதிகமாக இருக்கிற மாதிரியான தோற்றம் தெரிகிறது. ஒரு ஃபியூச்சர்ல இருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள நிலைமை எப்படிலாம் மாறும் சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்பிக்கை கொடுக்கிற ஒரு விஷயமா, தொண்டர்களுக்கு பேசும்போது ஒரு நம்பிக்கை கொடுக்கிற விஷயமா 25 தொகுதிகளை வெற்றி பெறணுன்ற ஒரு விஷயத்த அமித்ஷா சொல்லியிருக்கா என்பது என் கருத்து. ஓகே சார், இருந்தாலுமே அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் நீண்ட நாட்கள் இருக்கு. அதற்கிடையில மத்திய அமைச்சர் இப்ப வந்திருக்காரு. இந்த நேரத்துல என்னதான் இருந்தாலுமே எதிர்கட்சி தலைவர் பாஜக கூட்டணியில இருக்கக்கூடியவங்களை அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்காம போறாரு, இது என்ன மாதிரியான ஒரு பார்வை சார்? போயிட்டு இருக்கு சார். அதாவது என்ன பண்ணி போறோம்னா வந்து நீங்க நாங்க ஓபிஎஸ் சேர்க்கணும், டிடிவிஎஸ் சேர்க்கணும், எல்லாரும் சேர்த்து தான் ஒரு கூட்டணி அமைக்கணும். அப்பதான் நம்ம வந்து திமுக கூட்டணியை வந்து ஓரளவுக்கு ரொம்ப டப்பா வந்து ஒரு கண்டெஸ்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க அமித்ஷா பாஜக நினைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து இந்த செம்மலை அதிமுக தலைவர் செம்மலை என்ன சொல்லியிருக்காரு, அமித்ஷா சொன்ன 25 தொகுதின்னு சொன்னோன்னா செம்மலை என்ன சொல்றாரு, பாஜக தலைமையை தான் முடிவு செய்யும், அமித்ஷா தான் எல்லாத்தையும் முடிவு செய்யக்கூடிய தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும். அவர் செம்மலை சொல்றாரு இல்ல இல்ல அதிமுக பாஜக தலைமையை முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. பட் இதுதான் அவங்க என்ன, அதாவது பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க. 25 தொகுதி என்கிறது மூலமாக தாங்கள் 25 ரொம்ப அதிகமான தொகுதிகள், போன வாட்டி அவங்க 5 தொகுதியில் போட்டி போட்டாங்க, இந்த வாட்டி கிட்டத்தட்ட 9 தொகுதிகளில் போட்டி போடுவாங்க. ஸோ 25 தொகுதிகளில் கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்னு அவங்க முயற்சி செய்யும் போது நிச்சயமாக வந்து அது வந்து ஒரு டஃப்பான ஒரு விஷயம். 25 தொகுதியில் வெற்றி பெறது சாதாரண விஷயம் கிடையாது. திமுக கூட்டணி ரொம்ப பலமா இருக்கிறதுனால எதிர்க்க இருக்கிற மோடி வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் நினைக்க வேண்டிய காரியத்தில் இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள பழனிசாமி வந்து ஓபிஎஸ்சியும் டிடிவியும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா அமித்ஷா என்ன சொல்றாரு, அவர்கிட்ட நீங்க உங்களுடைய இந்த அதிமுக உட்கட்சி விவகாரத்தை வந்து இந்த எலெக்ஷன் போது நீங்க அதை வச்சு நீங்க செட்டில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க வந்து 2026 உங்க விஷயத்தை செட்டில் பண்ணிக்கோங்க, எங்களுக்காக இப்ப மோடி வேணும்னு சொல்ற நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தாலும் நம்ம வந்து 25 தொகுதிகளில் வெற்றி பெற முடியும்ன்றது அவருடைய கணக்கு. அதை நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னாலும் பழனிசாமி இதற்கு தடங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது செய்தார் என்றால் பாஜக எப்படி சமாளிக்கவோ அதை எப்படி சமாளித்துக் கொள்ளும், சமாளிக்க வேண்டிய வழி அவங்களுக்கு தெரியும், அதுக்கேற்றபடி அவங்க சமாளிச்சுப்பாங்க. அதே நேரத்தில் இப்ப மத்திய உள்துறை அமைச்சர் தொடர்ந்து பேசும்போது காங்கிரசும் திமுக அரசும் ஊழல் செய்யக்கூடிய கட்சி மட்டும்தான், அவங்க தொடர்ந்து ஊழல் மட்டுமே செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சு பேசியிருக்காருல சார், அதை பத்தி என்ன சொல்றீங்க? இங்கே 2011-12 வந்து காங்கிரஸ் ஊழல் செஞ்சது, 2G ஊழல் போன்ற பல விஷயம், கோல் ஊழல் போன்ற பல விஷயங்களை சொல்லிதாங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. அண்ணா ஹசாரே கெஜ்ரிவால் போன்றவர்கள்லாம் இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் போன்ற விஷயங்களை எடுத்து ஊழலை வந்து அவங்க ரொம்ப மக்கள்கிட்ட வந்து அந்த காங்கிரஸ் ஊழலை கொண்டு சென்ற போது அதனால அரசியல் ரீதியாக பயனடைந்தது பாலாஜி பாஜக தான். ஆனால் இந்த 9 விஷயத்துல பாஜக என்ன செஞ்சிருக்கு, இதுல யாரையாவது ஒத்தரையாவது தண்டிச்சிருக்காங்களா, எந்த ஊழல் வழக்கு நிறைவு பெற்றிருக்கு, 2G வழக்கில் எல்லாரும் வெளியில வந்தாங்க இல்லையா, நீங்க ஊழல் ஊழல் சொல்றீங்களா, எந்த ஊழல் வழக்கில் யாரை தண்டிச்சிருக்கீங்க,
எல்லாமே வழக்கு எடுத்துருக்கீங்க, 9 வருஷமா வழக்கு போயிட்டு இருக்கு. நீங்க யாராவது 9 வருஷம் கண்டிச்சீங்கன்னா பரவாயில்ல, தூக்கி கூட இப்பதான் அப்பீல் போயிட்டு இருக்கு. 9 வருஷம் ஆயிடுச்சு, 9 வருஷம் பெரிய லாங் பீரியட் இல்லையா? உங்களால யாரையுமே தண்டிக்க முடியாது காங்கிரஸ்ல இருந்து. நீங்க பல ஊழல் நேஷனல் ஊழல் சொன்னீங்க, கோல் ஸ்கேண்டல் ஊழல் சொன்னீங்க, ஹெலிகாப்டர் ஊழல் சொன்னீங்க, 2G ஊழல் சொன்னீங்க, எத்தனையோ ஊழல் தொடர்ந்து சொல்லிருந்தீங்க. ஒரு ஊழல்ல கூட உங்களால ஒரு காங்கிரஸ் காரணம் கூட தண்டிக்க முடியலையே. அப்ப நீங்க அதை பத்தி பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? இப்ப வந்து இந்த ஆட்சி சப்போஸ் மோடி வந்து 2024 வரல வச்சுக்கோங்க, அப்புறம் காங்கிரஸ் வேறு வேறு கவர்மெண்ட் வந்ததுன்னா அவர்கள் ரஃபேல் விஷயத்தை மீண்டும் எடுத்தால் அதுல பல ஊழல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர்கள் வேறு எலக்ட்ரானிக் பாண்ட்ல பல ஊழல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பல விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒரு கவர்மெண்ட் போன பிறகு இன்னொரு கவர்மெண்ட் வந்தா அந்த ஆக்ஷன் எடுக்கிறதெல்லாம் இருக்கு. ஆக்ஷன் எடுத்து நீங்க நீதிச்சாதான் வந்து மக்கள் நம்புவாங்க. நீங்க தொடர்ந்து இதே விஷயத்த சொல்லியிருந்தீங்கன்னா 9 வருஷ காலமா நீங்க அவங்க அந்த ஊழல் வழக்குகளை தண்டிக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எழும். திமுகவை பொறுத்த மட்டும் நிச்சயமாக திமுக மேலே நீங்க ஏதாவது ஊழல் வழக்குனா போடுங்க. உங்க என்போர்ஸ்மெண்ட் சிபிஐ எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க இப்ப 2 வருஷமா அவங்க ஆட்சி நடத்துறாங்க. நீங்க என்ன ஊழலோ நீங்க அதை நீங்க இபிஓ சிபிஐ வச்சு நீங்க வழக்கு வெளியில் நடத்துங்க, வழக்கு போடுங்க, ப்ரூவ் பண்ணுங்க, எது வேணா பண்ணுங்க, மக்கள் பார்த்துதான் இருக்காங்க. உங்களை யாரும் தடுத்தாங்க? இவரும் பேசுறதுனாலேயே வந்துட்டு ஊழல் வந்து நிரூபணம் ஆகியாது. அதான் விஷயம்.